சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ள பனையூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வீடு அருகில் சுமார் ஐம்பது அடி உயரமுள்ள பாஜக கொடிக்கம்பத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு அக்கட்சியினர் ஏற்பாடு செய்திருந்தனர் ஆனால் துறையில் அனுமதி வாங்காமல் இந்த கொடிக்கம்பத்தை நட்டு வைத்ததாக கூறப்படுகிறது இதற்கு அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகளும் பொதுமக்களில் சிலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்தனர் நெடுஞ்சாலை துறையிடம் அனுமதி வாங்காமல் கொடிக்கம்பத்தை வைத்துள்ளதால் அதை அகற்ற வேண்டும் என்று அங்குள்ள இஸ்லாமிய மக்கள் வலியுறுத்தினர் இதற்கு பிறகு கொடிக்கம்பத்தை அகற்றுவதற்காக போலீசார் ஜேசிபி வாகனத்தை வரவழைத்தனர் அதை கண்டு ஆவேசமான பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டும் கொடிக்கம்பத்தை கட்டி பிடித்தும் ஆர்ப்பாட்டம் செய்ததால் அந்த பகுதியே போர்க்களமாக மாறியது தொடர் போராட்டத்தால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளி ஏற்படும் சூழல் உருவானது இந்த கை கலப்பில் பாஜக பிரமுகர் ஒருவரின் மண்டை உடைந்தது இதையடுத்து ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து கொடிக்கம்பத்தை அகற்றி அதிரடி ஆக்ஷனில் ஈடுபட்டனர் போலீசார் இந்த விவகாரம் தொடர்பாக கடும் கண்டனம் தெரிவித்து அண்ணாமலை தனது எக்ஸ் வாக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் அதிகார திமிரில் அராஜகம் செய்து கொண்டிருக்கும் திமுக தமிழக பாஜகவின் ஒரு கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டதால் வெற்றி பெற்றதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி நூறு நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் தமிழகம் முழுவதும் நூறு பாஜக கொடிக்கம்பங்கள் நடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் இதனைத் தொடர்ந்து தளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் கோட்டையில் தங்கள் கொடி பறப்பதால் திமுக அரசுக்கு என்ன ஆணவமா என்றும் மேலும் ஒரு கொடிக்கம்பத்தை அகற்றினால் பல ஆயிரம் கொடிக்கம்பங்கள் வரும் காலங்களில் நடப்படும் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் இப்படியாக கொடிக்கம்ப சர்ச்சை பெரிதாக்கப்பட்ட நிலையில் அனுமதியின்றியும் ஆபத்தான முறையில் அமைக்கப்பட்டிருந்ததால்தான் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டது என காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனா்